ஹலோ ப்ரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இயேசப்பா நாமத்தினால உங்களை இப்போ நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நம்ம ரியல் ப்ராஃபிட் ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, மக்கள் காணிக்கையை கொண்டு போய் இவங்க ஏமாந்துடுறாங்கல்ல, அது உண்மையாக தேவனுக்கு போய் சேர்ந்து சுகந்த வாசனை அவர் முகந்து கொள்ள முடியாமல் அங்கு பல விபரீதங்கள் இருக்கிறதுனால தான் நான் ரியல் ப்ராஃபிட்டு ஃபாஸ்ட் ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறேன். காணிக்க கொடுக்குற தப்பு இல்லை, விலையுயர்ந்த பொருட்கள் ஆண்டவருக்கு கோடி கணக்கில் கொடுக்கலாம். அந்த சுகந்த வாசனையாக என்னை ஒப்பு கொடுத்தினையோ, அந்த காணிக்கையும் என்னை ஒப்பு கொடுத்தினையோ, அந்த காணிக்கைகள் எல்லாம் அவர் வாசத்தை முகர்ந்து பார்க்குறார். ஆனால் இந்த நாட்களிலே புருஷன் இருந்து மிதவை, புருஷனால் இல்லாமல் இருந்து மிதவை, புருஷன் இருந்தும் அவளிடத்தில் சரியாக பேசாமல் அவளை ஒதுக்கி வைத்து அவளை அடித்து மிதித்து அவளை நாசப்படுத்தி வைத்திருப்பானால், புருஷன் இருந்து மிதவியாகத்தான் ஒன்றும் அனுபவிக்க முடியாமல் தான் இருப்பாள். அவளும் ஒரு மிதவை கேட்டகரியில் தான் வைக்கப்பட்டிருப்பாள். மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ முடியுமோ? அது கண்டிப்பாக வாழவே முடியாது. யாருமே, நீங்களும் நானும் வாழவே முடியாது. புருஷன் இருந்து மிதவை அவள், அப்படிப்பட்டவளுக்கு ஒரு லவ் தேவைப்படுகிறது, காட்ஸ் லவ் தேவைப்படுகிறது. அவள் ஒரு பிரதரிடம் பேசினா கூட, இவளுக்கெல்லாம் எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் அவளை அப்படி இகழ்ந்து பேச, ஆனால் உள்ளவள் சித்திரவதை அனுபவிக்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியவ புருஷன் வெளி தோற்றத்திற்காக பைக்கில் கூப்பிட்டு போயிருப்பான், ஏன்னா வெளியே உள்ளவங்க நம்பணும் இல்லையே, அதுக்காக கூப்பிட்டு போயிருப்பான், காரில் கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் உள்ள அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க முடியாத விதவியாக இருக்கலாம். அப்படிப்பட்டவளுக்கு ஒரு காட்ஸ் லவ் தேவை. மண்ணில் இந்த காதலின்றி யாருமே வாழ முடியாது. அந்த விதவை, அப்படிப்பட்ட ஒரு விதவை, ஏன் விதா புருஷன் இருக்கானே, இவன் எதுக்கு இந்த பிரதர்ட்ட பேசணும், இவன் இந்த உலகத்தில் இந்த காரியங்களில் ஈடுபட்டிருக்கணும், உலகம் அவளை அசிங்கமாக பேசுகிறது. அப்படிப்பட்டவள் என்ன செய்கிறாள்? ஒரு தீர்க்கதரிசி அந்த ஏரியா வழியாக ஜெபம் பண்ண வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் இவளால் இருக்க முடியவில்லை. நம்ம எப்படியா நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிவிடுவார் என்று சொல்லி அவளிடம் ஒரு சமயம் அப்படித்தான் ஒரு விதவை புருஷன் இருக்கிறான், நான் அவளால் குடும்பத்தில் காஸ்டில் பெற முடியல, அவன் என்ன சொல்கிறான், கடன் வாங்கியாவது இந்த தீர்க்கதரிசியை நம்ம ஏரியா வழியாக கடந்து போகிறாரு, அவர்கிட்ட நம்ம கொடுத்து நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா, எல்லாத்தையும் விற்று அவள் காணிக்கையை திரட்டி ஒரு தீர்க்கதரிசி இந்த ஏரியா வழியாக கடந்து போகிறாராமே, அவருக்கு அவரிடம் நம்முடைய நிலைமையை சொன்னால் அவர் நமக்காக ஜெபிப்பார் என்று சொல்லி அவள் எல்லாவற்றையும் விட்டு கடனாளி ஆகிறாள். அவளுக்கு ஆயிரக்கணக்கில் அங்கே கடன் கொண்டு போனால் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்வார், என் ஆத்மாவுக்கு இதமளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார் என்று சொல்லி கொண்டு போகிறாள். ஆனால் இவள் தன் ஏற்கனவே பார்த்தேன், ஏசாய தீர்க்கதரிசன விதவையின் விளக்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். ஏதோ அவள் சொல்கிறாளுங்கிறதுக்காக இவள் போகிறாள், எல்லாத்தையும் சொல்கிறாள். ஐயா, என் குடும்பத்தில் புருஷனால் நான் இப்படி இப்போ இகழப்பட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு குடும்ப கதைகளை சொல்கிறான். அவன் காது கொடுத்து கேட்காம அவன் கிடக்கான், லூசு பய, நீ ஜபத்தில் இறங்கிரு, நீ இப்படி இருந்திருந்தொழி அவன் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருந்தும் சாரமற்ற சாந்தை பூசிக்கொண்டு என்ன செய்கிறான், அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு போகிறான். அதை எங்கே கொண்டு போகிறான் என்பது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு இன்னொரு லிங்க் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி காரியங்களெல்லாம் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்பது போக போக தெரியும். ஆனால் இவள் ஜோ பண்ணிட்டு வந்துட்டான், மறுபடியும் அவர்கிட்ட காணிக்க ஒரு நாள் கொண்டு போகாமல் செல்கிறாள். இவன் அவன் பேச்சு கொடுக்கவே இல்லை. நீ அன்றைக்கு போன மாதம் கொடுத்தியே, இந்த மாதம் கொடுக்கலையே என்று கேட்கிறான். ஆனால் நீ இப்போ உன்னுடைய குடும்பம் இப்பொழுது எப்படி இருக்கிறது, உன் புருஷன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் அங்கே விசாரிக்கிறான் அந்த ரியல் ப்ராஃபிட். உன் புருஷன் எப்படி இருக்கிறான், உன் தேவை என்ன, உனால் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே குடும்பங்களை விசாரிக்கிறான். இங்கே நீ போன மாதம் காணிக்கை கொடுத்தாயே, இந்த மாதம் காணிக்கை எங்கே என்று கேட்டு அவளை நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். இவனோ அந்த தேவ மனிதனாச்சே, நாம் திரும்ப திரும்ப போனால் அவளிடம் பாசத்தை பெறலாம் என்று போகிறான். அவனும் கொஞ்சம் பாசம் காட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணி ஓன்ட்ட என்னால் பொருட்கள் இருக்கா கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கேட்குறான். இவன் என்ன செய்ய, யாருன்னே காணிக்கையை கொண்டு போனவ, என்கிட்ட இல்லையா, அந்த விலையுறுத பொருள் ஒன்று இருக்குது உன் வீட்டில், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வெளியே வந்து ஒன்று பொருள் இருக்க, துட்டு தான் இல்லை, அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் கொண்டு போய்க்கிறேன், சரின்னு கொண்டு போய் கொடுக்குறேன். இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு காணிக்க வேணும், என்னுடைய எனக்கு அந்த மாளிகை கட்டணும், இதை கட்டணும்னு சொல்லி வாங்கிட்டான். கடைசியில் இவ இந்த செய்தியானது அவனுடைய புருஷனுக்கு எட்டுகிற காது கெட்டிய உடனே, நீ அவனுடனே ஜபம் ஜபிக்கிறவனை நம்பிதானே போனாய், நீ அப்படியே அவனுடனே போய் என்று சொல்லி அவளை இகழுகிறான்.
அவளுக்கு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் தவிப்பு ஏற்படுகிறது. இதை கண்ட பொதுமக்கள் ஒரு சிலர் இவளுக்கெல்லாம் இப்பொழுது இவள் அந்த பிரதர் அந்த தீர்க்கதரிசி பிரதரிடம் லவ் கிடைக்குமா, காட்ஸ் லவ் கிடைக்க வேண்டும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடைக்க வேண்டும் என்றுதானே சென்றார். மண்ணில் இந்தித்த காதல், மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ முடியாது அல்லவா, காட்ஸ் லவ் இல்லாமல் யாருமே வாழ முடியுமா? அவளுக்கும் புருஷன் இருந்தும் விதவியாக தள்ளப்பட்டு அடித்து புதைக்கப்பட்டிருக்கிறாளே, அவளுக்கு ஒரு காட்ஸ் லவ் கண்டிப்பாக தானே தேவை. அப்போ இவன் எங்கே மாட்டியிருக்கா? ஃபால்ஸ் பர்ஃபெக்ட் தானே மாட்டியிருக்கா? நான் சத்தியத்தின் படி தானே நான் பேசியிருக்கேன், நான் சத்தியத்தின் படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மீட்டுக்கொள்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜோ பண்ணுங்க. மண்ணிலிருந்து இந்த காதல் காதலிருந்து யாருமே வாழ முடியாது. இவ்வளோ உடனே நினைச்சிடற விதவை கோலத்தில் இருந்தவ விதவை கோல மாதிரி இருக்கிறவ இன்னும் விதவையாக்கிட்டு போயிட்டான். சரி, நீ கடைசியாக நீ உருவம் தாலி செயின் தானே போட்டிருக்க, அதை கொண்டா அதை விற்று என்ன கொண்டு போகிற, அவன் தான் புருஷன்ட தான் வாழலையே, நீ ஒன்றா டூப்ளிகேட்டை போட்டுக்கன்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கிட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். இது ஒரு ஒரு ஏரியாவிலே ஒரு இடத்துல நடந்த கதை. அப்போ என்ன செய்கிறாங்க, அதை ஜெபிக்கிறவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இன்றைக்கு ஓநாய்கள் சுற்றி திரிகிறார்கள். அவர்களதில் கபடமுள்ள வேலையாட்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு அவர்கள் உண்மையாக உழைக்கவில்லை, அங்கே அநேகரை விதவிகளாக்குகிறார் என்றுதானே வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். எனக்கு பேரும் புகழும் ஒன்று வேண்டாம், நான் சத்தியத்தின்படி பேசிக்கொண்டு வருகிறேன். இதில் ஒரு நபர் வாரத்தோடு எழும்பி என்னோடு கூட நீங்கள் இதை பார்த்தவர்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விதவியை மீட்டெடுக்க இன்னொரு ரியல் ப்ராஃபிட்டு போகணும். இப்போ தவிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த ஆத்மா கிட்டழியக்கூடாது. மண்ணில் இந்த காவலின்றி யாருமே வாழ முடியாது. மேபி புருஷன் இருக்கிற விதவையாகட்டும், புருஷன் இல்லாத விதவியாகட்டும், அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு காட்ஸ் லவ் தேவை. அவளை மீட்டெடுக்க ஒரு ரியல் ப்ராஃபிட் போய் உனக்கு என்ன வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து அவளை மீட்டுக்கொள்ள ரியல் ப்ராஃபிட் எழும்ப நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கி அவர்களை தீர்க்க தரிசனம் கேட்க போன அவளும் சிறைப்பிடிக்கப்பட்டு தான் இருக்கிறாள். தீர்க்க அப்படி கள்ளத்திற்கு தரிசனம் சொன்ன கள்ளத்திற்கு தரிசியும் சிறைப்பிடிக்கப்பட்டு சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறான். இவர்கள் மீட்கப்பட நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு அருமையாக பேசினீர். கள்ளத்திற்கு தரிசியும் சாத்தானுக்கு சிறைப்பிடிப்பு, கள்ளத்திற்கு தரிசனத்தில் தீர்க்க தரிசனை கேட்டு எல்லாவற்றையும் இழந்த விதவை புருஷன் இருந்து விதவையாக்கப்பட்ட பெண்ணும் சாத்தானுக்கு சிறைப்பிடிப்பு. இப்படிப்பட்டவர்கள் ரியல் ப்ராஃபிட் மூலமாக அடிமைத்தன வாழ்க்கை நீக்கப்பட்டு அவருடைய அடிமைத்தன வாழ்க்கை மாற நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை உள்ள கருத்துக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். ரியல் ப்ராஃபிட் எழும்புங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றவங்க தான் ரியல் ப்ராஃபிட். தேவனுடைய வார்த்தையை படி சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வார்த்தையை இதயத்தில் சேகரித்து வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் ஒரு தீர்க்க தரிசி. அப்படிப்பட்டவன் எழும்பட்டும். அப்படிப்பட்டவன் எழும்பி அவரு கள்ள தீர்க்க தரிசியையும் அப்படிப்பட்ட விதவியின் கோலத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் அவர் சமூக அவர்கள் சாத்தானின் சிறைப்பிடிப்பிலிருந்து மீட்கப்பட இன்னைக்கு கண்டிப்பாக ரியல் ப்ராஃபிட் எழும்ப ஜெபியுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பாவின் நாமத்தினாலே விதவியின் காரியத்தையும் நாங்கள் ஆசீர்வாதங்க அவளுக்கு உண்டான அவள் இழந்துவிட்ட எல்லா காரியங்களையும் மீண்டு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனில் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். பார்த்தீங்களா நேயர்களே, கள்ள தீர்க்க தரிசி எப்படி ஏமாத்திட்டு போயிட்டான். அவளுக்கு மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ முடியாது. புருஷனந்து விதவியாக்கப்பட்ட அடிமதி உதைப்பட்டவள் இன்றைக்கு ஒரு காட்ஸ் லவ் தேவை. இன்றைக்கு அவள் இழந்து போன அந்த காட்ஸ் லவ் ரியல் ப்ராஃபிட் மூலமாக கிடைக்க எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.